இந்திய அணியின் முன்னணி துவக்க வீரராக வலம் வரும் ரோஹித் சர்மா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் புதிய 3 மைல் கல்லினை கடக்க உள்ளார். இந்திய அணியின் ஆணி வீரராக வலம் வருகிறார் ரோஹித் சர்மா. இந்திய அணிக்காக பல்வேறு போட்டிகளில் அசத்தலாக ரன் குவித்து வரும் ரோஹித் சர்மா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 4வது போட்டியில் 162 ரன்களை விளாசி இந்திய அணியின் வெற்றிக்கு பக்க பலமாக இருந்தார். இந்த தொடரிலேயே ரோஹித் விளாசிய 2வது 150 ரன்களாகும். இப்பொழுது ரோஹித் அடுத்த போட்டியிலும் சாதிக்கும் பட்சத்தில் கடக்க உள்ள சில சாதனைகளை பற்றி இங்கு காணலாம். முதலாவதாக 200வது சிக்சருக்கு இன்னும் 2 சிக்சர் அடித்தால் போதும். இந்திய அணியின் அதிரடி வீரராக கலக்கி வருகிறார் ரோஹித். இந்திய அணிக்கு அதிக அளவிலான பங்களிப்பை அளித்து வரும் கோலி கூட சிக்சர்கள் விளாச விரும்புவதில்லை. பவுன்சிகளுடன் தான் இமாலய இலக்குகளை தொடுகிறார். ஆனால் ரோஹித் சிக்சர் மலை பொழிய தவறுவதில்லை. தற்போது ஒருநாள் போட்டிகளில் ரோஹித் 198 சிக்சர்களினை விளாசியுள்ளார். இவர் இன்னும் 2 சிக்சர்கள் விளாசினால் 200 சிக்சர்கள் அடித்த வீரர்களின் பட்டியலில் இணைந்து விடுவார். இரண்டாவதாக 27 ரன்கள் எடுத்தால் 2018 ஆண்டில் 1000 ரன்கள். ரோஹித் சர்மா 5வது போட்டியில் 27 ரன்கள் எடுக்கும் பட்சத்தில் 2018 ஆண்டில் 1000 ரன்கள் எடுத்த வீரர் என்னும் பெருமைக்கு சொந்தக்காரராக ஆவார். இவர் ஏற்கனவே 2013 மற்றும் 2017 ஆண்டுகளிலும் இந்த சாதனையை படைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக 2018 ஆண்டில் அதிக ரன்களை குவித்த 2வது வீரர் ரோஹித் சர்மா இன்னும் 58 ரன்கள் எடுத்தால் 2018 ஆண்டில் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறுவார். தற்போது இந்த பட்டியலில் கோலி 13 இன்னிங்ஸ்களில் 1169 ரன்களும் பேர்ஸ்டோ 22 இன்னிங்ஸ்களில் 1025 ரன்களும் ரோஹித் சர்மா 18 இன்னிங்ஸ்களில் 967 ரன்களும் எடுத்துள்ளனர். முதல் 3 இடங்களில் உள்ளனர். இந்த சாதனையை எட்டினால் ICC ரேங்கிங்கில் முதல் 2 இடத்தில் உள்ள வீரர்கள் வருடத்தில் அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலும் இடம்பெறுவார்கள். மேற்கண்ட சாதனைகளை ரோஹித் படைப்பாரா? உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.